இன்னைக்கு கதை வந்துட்டு வானத்துடன் டூ. இந்த கதையை வந்துட்டு ஒரு குட்டி பாப்பா, இப்போ கதைக்குள்ளே போயிடுவோம் நம்ம. துர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்துட்டு நாலு பக்கமும் வந்து படித்துறை கட்டி வச்சுருக்காங்க. இந்த படித்துறையில் வந்துட்டு ஒரு பக்கம் மேற்கு பக்கமாக எல்லா பக்கமும் வழி இருக்கும், அங்கே ஒரு சந்து இருக்குது. கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய குளத்தங்கரையை ஒட்டின சுவரில் வந்து ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் இருக்கிற சாமிக்கு தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த குளத்துலேயே ராட்டை போட்டு வச்சுருக்காங்க. அந்த ராட்டையில் தண்ணி எடுத்துன்னு போயிட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்காக இந்த குட்டி பொண்ணு துர்கா வந்து என்ன பண்ணுறா, கையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் குடம் வச்சுக்கிட்டு கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த படித்துறையாண்ட நிற்கிறான். அவள் வந்துட்டு ரொம்ப, இப்போ எங்கே போனோம் அப்படின்னா, அவள் தண்ணி எடுத்துகிட்டு வர போனோம், ஒரு குட்டி குடம் இருக்குது அதில் வந்து எடுத்துகிட்டு வரணும். அது ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரு அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பம்பு போட்டு வச்சுருக்காங்க, அங்கே தான் வந்து தண்ணி கிடைக்கும், அங்கேருந்து தான் அவள் எடுத்துகிட்டு வரணும். அதனால இவள் போகிறதுக்கு போகிறாள். சரி, சுற்றிக்கிட்டு ஏன் போகணும், இந்த குளத்தில் இந்த பக்கம் இறங்கி அந்த பக்கம் ஏறிடலாம் அப்படின்னு அவள் இங்கே வந்து நிற்கிறாள். ஏன்னா அந்த ஊரில் மழை பெஞ்சே எப்போ பெஞ்சுது அப்படின்னு நினச்சி பார்க்கறதுக்கு கூட முடியலையா, அவ்வளோ நாள் ஆகுது அங்கே மழை பெய்யாமல். இதனால் குளத்துலேயும் வந்து தண்ணி இல்லை. இப்போ அந்த குளத்தில் தண்ணி இல்லாதால அங்கே என்ன நடக்குதுன்னா, இவ கூட படிக்கிற பசங்க எல்லாம் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க குளத்துக்குள்ளே. இவ கூட படிக்கிற 6ஆம் வகுப்பு பையன் நடேஷ்ன்றவன் தான் வந்து விக்கெட் கீப்பராக இருக்கான். இவ அதை பார்க்குறா, இவ இறங்கி நடந்து போகிறான். அப்படியே நடந்து போகும்போது கையில் ஒரு புளியம்பழம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இந்த குடத்தையும் கையில் வச்சுக்கிட்டு போகிறான். போகும்போது பார்த்தா மூலையில் குளத்தினுடைய ஒரு மூலையில் வந்து தண்ணி தேங்கியிருக்கு. அந்த தண்ணியில் ஏதோ ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு கப்பல் செஞ்சு விட்டுருக்குது. இதை பார்த்த உடனே அவளுக்கு வந்துட்டு, நம்மளும் கப்பல் செய்ய கற்றுக்கிட்டு எவ்வளோ நாள் ஆகுது, இந்த மழை வரும், மழையில் நம்ம கப்பல் விடலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கிறோம், ஆனால் இந்த மழையே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோட கப்பல் செய்யறதே இப்போ மறந்தே போச்சு, இல்லை அதை எப்படி மடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுடைய நினைவிலேயே அவள் வந்து அந்த ஒரு பேப்பரை எப்படிலாம் மடித்தா கப்பலாக அது மாறும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே போகிறாள். அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னென்னா, அவளுடைய தோழி தனம் அப்படின்றவ வந்துட்டு சொல்கிற, நம்ம வந்துட்டு மண்ணால் வந்துட்டு மண் பொம்மை அதை செஞ்சு வச்சோம்னு சொன்னால் மழை வரும்னு சொல்லி சொல்லுவாங்க, எங்கள் பாட்டிலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நீ வேணா அந்த மாதிரி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறான். இதை கேட்டவுடனே அவ துர்கா என்ன பண்ணுறா, அன்றைக்கி ராத்திரியே வந்துட்டு அவங்க வீட்டாண்ட இருக்கிற மண்ணையே வந்து, அதாவது அந்த மண் உருவத்தை வந்து மல்லாந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு மனித உருவத்தை கை கால் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு இருக்க மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 10 நாள் அவள் செய்கிறான். ஒரு 10 நாளாக அவள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் என்ன ஆகுது, மழையே வரல. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு அவளை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க, என்ன வந்து நீ இப்படி செஞ்சுட்டு இருந்தா மழை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. இவ அந்த நம்பிக்கையோடு வந்து அவள் செய்கிறா. 11வது நாள் வந்துட்டு இவளுக்கும் வந்து தோணுது, நம்மளும் தினமும் செய்கிறோம் இந்த மண் பொம்மையை, ஆனால் வானத்தில் வந்துட்டு மழை வரக்கூடிய அறிகுறியே காணுமே. என்றைக்கோ ஒரு நாள் நிலா வட்டம் வந்து இருந்தது, நிலாவை சுற்றி அந்த கருப்பு வட்டம் இருக்கும்போது வந்து மழை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே சூரியனில் கூட அந்த மாதிரி ஒரு வட்டம் வரும்போது அன்றைக்கி மழை வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில டைம் நடந்தும் இருக்குது நமக்கு. அப்போது இந்த மாதிரி இவன் நினைக்கிறா, அன்னைக்கு நிலாவட்டம் வந்தது, அப்போ அதை வச்சு மழை வரும்ன்ற நம்பிக்கையோடு நான் தூங்க போனேன், ஆனால் மறுநாள் காலையில் வந்துட்டு மழையே வரல, ஆனால் வானமே இந்த பாரு, இன்றைக்கி நான் 11வது நாள் இந்த மண் பொம்மையை செய்கிறேன், இன்னைக்கு கண்டிப்பாக மழை வரணும், அப்படி வரலன்னு சொன்னால் நான் இதோட உன் பேச்சு டூ விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அவள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே செய்கிறான். அவள் ஃப்ரெண்டு தனத்துக்கிட்டேயும் அவள் சொல்லி வைக்கிறான், இன்றைக்கி மட்டும் மழை வரலன்னா பாரு, நான் கண்டிப்பாக வானத்தோட டூ விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தனம் வந்து சொல்கிறா, ஐயோ துர்காவுடைய கேரக்டர் அவளுக்கு நல்லா தெரியும், ரொம்ப வந்து கோவக்காரி, அவள் ஒரு முறை அவள் காவிட்டுட்டா கண்டிப்பாக பேசவே மாட்டாளே, ஏ அப்படிலாம் பண்ணாதப்பா, வானம் வந்து
ஏதோ மழை வராமல் இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அந்த மழையை கொடுக்காமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற. ஆனாலும் துர்கா வந்து சமாதானம் ஆகலை, நான் கண்டிப்பாக இன்றைக்கி மட்டும் மழை வரலன்னா நான் டூ விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மண்பொம்மையை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே அவங்க அம்மா குழம்பு வைக்கிறதுக்காக இந்த கத்திரிக்காயை வந்து அரிஞ்சு வச்சுருக்காங்க. அதோடைய இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவள் கண்ணாக வந்து பொருத்தி வச்சிடறான். அந்த மேலே இருக்கிற முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து, காம்பை எடுத்துகிட்டு வந்து வயிற்றில் மனித அந்த மண் பொம்மையினுடைய வயிற்றில் மழையே வா அப்படின்னு சொல்லி ஒரு எழுதியும் வச்சிடறான். எழுதி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவள் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். வானத்து கூட அவள் பேசிகிட்டே இருக்கா, இன்றைக்கி மட்டும் நீ வரலன்னு சொன்னால் நாளைக்கு காலையில் ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு உன் பேச்சு டூ விட்டுடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து வானம் கருண்டு அப்படியே மேகம் வந்து அப்படியே கருக்கருன்னு வந்துட்டு திடீர்னு பார்த்தா ஜோனு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அப்படி மழை பெய்யும்போது இந்த அவங்க வீட்டு குடிசை வீட்டில் அந்த ஓட்டை வழியாக ஒரு துளி மழை நீர் வந்து அவளுடைய உதட்டு மேலே பட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவளை எழுப்புச்சு. அவளும் ரொம்ப சந்தோஷமாக எழுந்தா. அவள் வானத்து கூட அதுக்கப்புறம் டூ விடலை. அந்த குளத்தில் தண்ணி வந்து நிரம்பிச்சு அவள் ரொம்ப தூரம் போகிறதுக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு தண்ணி எடுக்கிறதுக்காக. இந்த கதை வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கதை. எந்த இந்த